ஸோ வணக்கம் மக்களே, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒடிசா எப்படி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து சாம்பல்பூர் வந்து ரீச் ஆகிருக்கிறோம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ சாம்பல்பூர்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லி தான், பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் வந்து நேற்று இது பண்ணதே, அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நடுவில் ஒரு டே ஸ்கிப் ஆகிருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டேன், எந்த வீடியோவும் எடுக்கலை, பயங்கர பிஸி ஆகிடுச்சு அடுத்த நாள். இது வந்து தேர்ட் டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பி அகைன் ஒர்க். அவங்களுக்கு போன ஒர்க்கு தானே மெயின், அவங்க தானே பே பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹிராகுட் டேம். ஸோ ஏஷியாலேயே வந்து ஐ திங்க் லென்த்தான டேம் தான் நினைக்கிறேன். ஸோ கூகுளில் போட்டு பாருங்கள் ஹிராகுட் டேம்னா என்னன்ட்டு. போலீஸ் ஃபோர்ஸை பார்த்த உடனே வேதா ஞாபகம் வந்துருச்சு. நம்ம பயப்படணுமோ ஒளிஞ்சிக்கிறணுமோ அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட் தோணுச்சு டக்குன்னு, ரியல் லைஃப்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே அப்படின்ட்டு. இந்த ஹிராகுட் டேமை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஃப்ரீ டைமில் போய் பார்க்கலாம், ரொம்ப பெரிய டேம். லாஸ்ட் டைம் நிறையா தடவை சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி இந்த டேம் பாருங்கள் பெரிய டேம் அது அப்படின்ட்டு. போய் பார்த்தா எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ டேம் சுற்றி பார்த்துருக்கோம், சில டேம்லாம் இன்னும் வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் போடுறேன் எடுத்து. ஸோ யாரையும் விடலை ஆக்சுவலாக, கோவிட்னால எங்கேயுமே விடலை. போலீஸ்லாம் இருந்தாங்க நல்லா, அந்த முன்னாடி கூப்பிட்டு போகிறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர் தான். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சரி வாங்க உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு உள்ளே கூப்பிட்டு போனார். நல்லா ஸ்பெஷல் பெர்மிஷன் தான், நார்மலாக அலௌடு கிடையாது, கேமரா கூட அலௌடு கிடையாது. ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம், சுற்றி பார்க்கணுட்டு போனோம். அப்படியே லைட்டாக ரெண்டு மூணு வீடியோ எங்கேயாலும் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாம்பல்பூர் பக்கம் 15-16 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சாம்பல்பூர் வந்து நம்ம ஒடிசாக்கும், ஒடிசாவில் தான் இருக்குது, ஒரிசான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரிசாவில் சத்தீஸ்கர் போகிற ரூட்டில் பார்டரில் இருக்குது, அதான் சாம்பல்பூர். அங்கே இருக்கிற டேம் தான் அது. ஸோ டேம் கேட்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு கேட் இருக்கும், இங்கே வந்து ரெண்டு லெவல் இருக்குது, மேலே ஒரு லெவல், அது கீழே ஒரு லெவல் இருக்குது. ஸோ அது டேம் கேட்ஸ் பார்த்தீங்க. இப்போ வந்து டேம் எவ்வளோ தண்ணி சேர்த்து வச்சுருக்காங்கன்றது பாருங்கள், கடல் மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணி வந்து. ஸோ டைட்டில் போட்டிருக்கேன் பாருங்களேன், எலிக்சர் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம், வாழ்க்கையோட ரொம்ப பேஸே வந்து தண்ணி தான். ஸோ அஃப்கோர்ஸ் கடல் மாதிரியே தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த டேமே வந்து ரொம்ப பெருசு. ஸோ அவர் பைக்கில் ஏறியாச்சு டக்குன்ட்டு, ஏன்னா அதில் தான் வியூ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது. இதில் என்னோடய கொலிக் இருந்தார், அவர் எடுத்தார் இந்த வீடியோ. ஸோ லென்த் வந்து 25 கிலோமீட்டர் டேமோட லென்த் மட்டுமே, அதில் நம்ம போயிட்டுருக்க ஃபேஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர். கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம், அது என்ன நீங்களே கணக்கு பண்ணிக்கிறீங்க. மகாநதி ஆற்றுல தான் இருக்குது. பப்ளிக் வந்து நாட் அலௌடு எப்பயுமே, எப்பயுமே இந்த டேம் மேலே யாருமே அலௌடு கிடையாது, ஏன்னா ஒரு ட்ரெஷர், நேஷ்னல் ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி. இது வந்து மேன்மேடு டேம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பில்டிங்கும் இருக்கும், காங்கிரீட் பில்டிங்கும் இருக்கும், ப்ளஸ் மண்ணாலையும் வந்து அந்த மலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலையை வந்து ஒரு பார்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பார்ட்டில் வந்து அந்த டேம் இருக்கும், அதான் மொத்தமாக 25 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்பெஷல் பெர்மிஷன் பார்ட் முடிஞ்சிச்சு அதோட. இங்கிட்ட பப்ளிக் இருக்கிற இடம் தான், ரோப் கார் மாதிரி. நார்மலாக பப்ளிக் எங்கே அலௌடு அப்படின்னா ஒரு ரோப் காரில், மேலே ஒரு ரோப் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த சைடு ரைட் சைடு எண்டில் இருந்து மேலே டாப்பில் போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டில் நம்ம வந்து அந்த டேமை ரசிக்கலாம், அதுக்கடுத்து ரிட்டர்ன் கீழே வந்துடலாம். நம்ம இப்போ வந்த மாதிரி அந்த ரோட்லெலாம் யாரும் அலௌடு கிடையாது. ஸோ எனவே நம்ம உள்ளே பார்த்துட்டோம், பட் ஸ்டில் ரோப் கார்லேயும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரோப் கார் ஜேர்னியும் போய் என்ஜாய் பண்ணலான்ட்டு போனோம். பட் இது நார்மல் டூரிஸ்ட் லொக்கேஷன் இந்த லோக்கல்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி பார்க்கு அது இதுன்னு இங்கே இருந்துச்சு. ஸோ ஓகே அதுலேயும் ஒரு ரைடு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம்தான், டேய் உங்கள் ஊருக்காரங்களாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவீங்களாடா இதெல்லாம் அப்படின்ட்டு. பட் ஓகே, ஸோ தப்பிச்சு இறங்கியாச்சு. இன்ஃபேக்ட் மேலே போயிட்டு ரிட்டன் எனக்கு அதில் வர்றதுக்கு பயம், ஒழுங்காக ரூப் கார்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்துச்சு. அதனால் காரை மேலே வர சொல்லிட்டோம், மேலே மலைக்கு மேலேயே வர சொல்லிட்டோம் காரை திருப்பியும். ஸோ அங்கேருந்து ரிட்டன் கார்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த டேமோட வியூவு. ஸோ ஒன்றும் மொபைல் கேமரா தான் அதில் பெருசாக ஒன்றும் கவர் பண்ண முடியல, முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஸோ இதுதான் வந்து ஒரிசாவுக்கு வந்து ஃபுல்லாக இரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது விவசாயத்துக்கு. இந்த டேம் கட்டினதுக்கப்புறம் வந்து விவசாயம் ரொம்ப செழிச்சிருக்கு ஒரிசாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்குமே வந்து நல்லா தான் இருந்துச்சு விவசாயம் இங்கே பார்த்தாலும். ஸோ இந்த டவர்லேருந்து தான் வந்து நம்ம வந்து அந்த டேம் ரசிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொட்டேட்டிங் டவர் சுற்றும் போல மேலே கோவிட்னால் அதை வந்து அவங்க வந்து இது பண்ணலை. இதுதான் பின்னாடி தண்ணி தேங்குற இடம் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா. கேட்ச்மெண்ட் ஏரியானா என்ன, டேமோட கேட்ச்மெண்ட் ஏரியானா என்ன சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள். டேமுக்கு எங்கேருந்துலாம் தண்ணி வருதோ அதுதான் கேட்ச்மெண்ட். அதுக்கு வழக்கம் போல் ஸ்பெஷல் பெர்மிஷன் அடுத்து. ஏன்னா எப்பயுமே என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாமே தெரியும், என் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்குமே தெரியும். ஏதாச்சும் லொக்கேஷனுக்கு போனேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கே இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ்ட்டை பேசி எப்படியாச்சும் காலில் விழுந்தாச்சும். அங்கே வந்து நோ என்ட்ரி ஏரியாக்கள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அது ஏன் நோ என்ட்ரின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கை வந்து நான் வந்து எப்படியும் அவாய்ட் பண்ணிடுவேன், கேர்ஃபுல்லாக இருப்பேன்ற ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு கிளம்பிடுவோம். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா டேமுக்கு பின்னாடி இந்த தண்ணி தேங்கியிருக்கு இல்லையா, அந்த இடத்தோட கரை. ஸோ நார்மலாக தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த இடம்லாம் மூழ்கிரும். நம்ம போயிட்டுருக்க இடம்லாம் திண்டு கட்டி விட்டுருக்காங்கல்ல, அந்த இடம்லாம் மூழ்கிரும், லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக. அவங்கள்ட்ட சொல்லலாம் இந்த மாதிரி எங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 25 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கும் இந்த டேமோட கேட்ச்மெண்ட் ஏரியா. ஆனால் ரொம்ப பெருசு இந்த கரை, டேமுக்கு பின்னாடி தண்ணி தேங்கியிருக்கிற கரையிலேயே போனீங்கனாவே 5 ஊர் பெரிய ஊர்களே வருது, சின்ன சின்ன டவுன்ஸே. ஸோ அவ்வளோ பெருசு இது. ஸோ இதில் நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். எனக்கு வந்து ஹிராகுட் டேம் புவனேஸ்வர் பக்கத்தில் வந்து சாம்பல்பூரில் இருக்கிற ஹிராகுட் டேம் வந்துருக்கோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீ டைமில் அப்படியே வந்தேன். ஸோ இதுதான் இந்த டேமோட பின்னாடி பேக் வாட்டர்ஸ் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேம் ஆக்சுவலாக நம்ம ஏசியாவில் எத்தனாவது என்னன்றலாம் டேட்டா நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். பட் இது வந்து இப்போ ஒரிசாவுக்கு வந்து இது ஒன் ஆஃப் தி முக்கியமான வந்து பவர் சோர்ஸுக்கு உண்டான ஒரு டேம். இது மகாநதினு ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அந்த மகாநதின்ற ஆறில் வந்து நடுவில் இருக்கிற டேம். இங்கே தண்ணி வர்றதும் மகாநதி காற்றுல தான் வருது, அதை வந்து இப்போ டிஜிட்டல் திருப்பி இங்கேருந்து போகிறது மகாநதி ஆறாக தான் போகுது. ஸோ சத்தீஸ்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இங்கே வரைக்கும் போகுது நம்ம ஒரிசா வழியாக அப்படியே கடல் போயிடும். அதுதான் இந்த டேம் நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் ஆகிட்டு உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஓரளவு இல்லை பேசியிருப்பேன் நினைக்கிறேன், ஒழுங்காக ரெக்கார்டாச்சான்னு கூட தெரில. ஏன்னா வ்ளாக் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் நின்று அதில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரிப்பில் வந்து நான் வந்து எந்த மைக்கோ இல்லை டிஎஸ்எல்ஆர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் ஒரு 7 டேஸ் ட்ரிப்ன்றதுனால என்னோடய ட்ரெஸ்ஸஸே நிறையா இருக்கும், அதனால் எதுவும் கொண்டு வரல. ஸோ டேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. ஸோ இதை வண்டி இது அந்த டேமை சுற்றி போயிட்டே இருந்தீங்கன்னா அது வரிசையாக ஒரு 3 ஊரே வரும், 4 ஊர் வரும். ஸோ அங்கே எதுவுமே நம்ம பப்ளிக் யாருமே அலோடு கிடையாது பாருங்கள், எத்தனை குட்டியூண்டு என்ட்ரி தான் அதில் உள்ளே போகிறதுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. என்ன இதை ஈவினிங் போனோம்னா செம்மையாக இருக்கும், இந்த ரோட்டில் நல்லா ஹெவன்லியாக இருக்கும். பட் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு பார்த்தோமா அப்படியே கிளம்புனோமா அடுத்த வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும்ல. என்னோடய ட்ராவல் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி சோலோவாக தான் இருக்கும். அதனால் நானே நின்று பேசுவேன்றத என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. எப்போயாச்சும் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மொபைலை கொடுத்து எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுவுமே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட அதை கொடுத்து பண்ணுறது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட என்னடா ஒர்க்கை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கானேன்ட்டு. ஸோ இன்னமும் நம்ம அந்த டேமை சுற்றிட்டு தான் போயிட்டுருக்கோம், அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டோமா அதனால் எதையுமே விடக்கூடாது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தெரில 100ல் 2 பேர் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாலும் ரொம்ப கம்மி தான். ஸோ டேமுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரிய ஏதோ ஏரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, பட் இது டேம் இவ்வளோ தெரில ரொம்ப பிரம்மாண்டமான விஷயந்தான் அது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருந்து உருவாகுது இந்த ஆறு, மகாநதி ஆறு. அங்கே உருவாகி நம்ம இந்த ஒரிசாவில் உள்ளே என்ட்ராகும் போது இந்த டேம் இருக்குது. இந்த டேம் மூலமாக தான் வந்து பாதி சத்தீஸ்கர் அண்டு பாதி புவனேஸ்வர் அண்டு கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால் ஏரியாவுக்கும் வந்து இங்கேருந்து தான் வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. ஸோ இது வந்து ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்டோட ரிசர்ச் யூனிட் இது உள்ளே இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு அந்த பில்டிங்கு. ஸோ இந்த ஸ்டெச் தான், இந்த ஸ்டெச் போகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் போனோன்னா செம்மையாக இருக்கும்னு அப்படியே ஃபீல் ஆச்சு பார்க்கும்போதே. ஏன்னா ஈவினிங்கோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ வந்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம் கன்ஃபார்மாக. எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு தடவை எப்பயாச்சும் அடுத்த ட்ரிப் போகும்போது அந்த ஏரியாவுக்கு அது மாதிரி போகணும். ஸோ அந்த டே அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணோம்னா தியோகர்க்னு ஒரு ஏரியா, அது வந்து நம்ம கொல்கட்டா ஹைவேயில் இருக்குது, கொல்கட்டா போகிற வழியில்.
ஸோ அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டுருந்தோம். அங்கே போயிட்டுருந்தபோது ஒரு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா மும்பை கொல்கட்டா ஹைவே தான், அது ஹைவே தான் போட்டிருக்காங்க. மற்ற எல்லாம் ஃபோர் வீஸ் இருக்குது, பட் இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு காட்டுக்குள்ளே போகிறது. நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா, மசனக்குடியில் இருக்கோம்ல, அது மாதிரி இருந்துச்சு ஸ்ட்ரெச்சு. ஃபுல்லாக அனிமல் கிராசிங் ஜோன் தான் அது. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது தாண்டி அப்புறம் ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருந்துச்சு, அந்த வில்லேஜில்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னால் வெறும் ஸ்வீட்டு சமோசா இதுதான் தீர்மானுங்க, வேறு நம்மள மாதிரி இட்லி தோசை பொங்கல்லாம் கிடைக்காது. அங்கே அதே மாதிரி சமோசாவும் வடையும் வச்சு கொஞ்சம் கொடுத்தானுங்க. நான் சூடு இருக்காது நினச்சி வாங்கினேன், ஆனால் செம்ம ஹீட்டு. அப்புறம் டக்குன்னு அது கையை மாற்றி விட்டுட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வழக்கம் போல் அந்த ஊரில் தியோகர்களை வந்து ஒர்க்க முடிஞ்சு அங்கே ஒரு ஃபால்ஸ் கூட்டு போனாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதனால் ஒன்றும் எடுக்கலை. அதுக்கடுத்து அகைன் புவனேஸ்வருக்கு ட்ரிப்பு ஸ்டார்டிங். அங்கேருந்து 5 மணி நேரம், ஏன்னா அது கிட்டத்தட்ட கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது தியோகருக்கு. புவனேஸ்வருக்கு உள்ளே வந்தாச்சு. சாண்டிஸ் டவர்ன்றது தான் ஹோட்டல் பேர். எனக்கு பார்த்த உடனே வந்து சாண்டி ஷோர்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அந்த லாக்டவுனில் ஃபுல்லாக நம்ம ஜிடிஏ தானே விளையாண்டுட்ருக்கோம். ஸோ சாண்டி ஷோர்ஸ் அப்படின்னு தான் மைண்டில் நின்றுச்சு. நிறைய இடத்துல வந்து எங்கே தங்கிறீங்கன்னா சாண்டி ஷோர்ஸ்னே சொல்லிட்டேன் நிறைய இடத்துல. ஸோ அப்புறம் தான் ரியலைசேஷன், ஐயோ சாண்டி ஷோர்ஸ் இல்லைடா சாண்டி ஸ்டவர்ஸ் அப்படின்ட்டு. அவங்க யோசிக்கிறாங்க சாண்டி ஷோர்ஸா, வேறு எது ரிசார்ட்டாக இருக்குமோ ஊருக்கு அவுட்டரில் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து இந்த ஹோட்டலில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி போன ஹோட்டல் ஓகே, பெரிய க்ரௌட் இல்லாத ஹோட்டலு. இது சிட்டிக்குள்ளே இருக்கே, கேபிட்டல் ஆஃப் ஒரிசா இல்லையா புவனேஸ்வர். இங்கே இருக்கும் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் கோவிட் சேஃப்டி மெசர்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. நல்லா தூபம் போட்டு தான் ஸ்ப்ரே பண்ணி தான் அனுப்பிச்சானுங்க உள்ள. நல்ல சர்வீஸ், எப்போயுமே எப்போ வரும்போதுமே சாண்டி ஸ்டவர்ஸில் தான் ஸ்டே பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நல்ல சர்வீஸ் இருக்கும், க்ளீன் ரூம்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் எடுத்துக்கிறதில்ல, எப்போயுமே சாண்டி டவர்லேயே சவர்னே சாண்டி ஷோர்ஸ்னே வருதியா சாண்டி டவர்லேயே ஸ்டே பண்ணிடுவோம். வந்துட்டு வழக்கம் போல் நம்ம சர்வீஸ் நல்லாயிருக்கும். எப்போயுமே ரூம் டூர் பாருங்கள் எப்படி இருக்குன்ற ரூம். நார்மல் நல்லா ஹோட்டல் ரூம் தான், நம்ம அங்கே தங்கின ரூம் இதை விட பெரிய ரூம். ஏன்னா அது சின்ன ஊர், நம்ம பெரிய ரூமாக எடுத்துட்டோம், சூட் ரூம் எடுத்தோம். அங்கே இங்கே வந்து நார்மல் ரூமே ஓகே தானே அப்படின்ட்டு நார்மல் ரூம் எடுத்தோம். இந்த சோஃபா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல்லையே, அவ்வளோ அழகான சோஃபா. நம்ம வாத்தி ப்ரோக்கார் வரல அது மாதிரி இருக்கும் சோஃபா. அப்புறம் டின்னரு சட்டு பண்ணும் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு போட்டாச்சு. வழக்கம் போல் அந்த பெங்காலி சிக்கன், ஜீரா ரைஸு, ரொட்டி நம்ம ஃபேவரேட்டாக இங்கே போனோம். அதோட அந்த டே முடிஞ்சு. ஸோ அடுத்து புவனேஸ்வரில் வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ண, 2 டே ஸ்பெண்ட் பண்ணு. 3rd டே மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை.